Hey you, if you are watching my face for the very first time, my name is Sneha. So, in the video, we will talk about the parliament bye-bye and the new parliament welcome. So, in the parliament, we will talk about the parliament. What is the parliament? What is the new parliament? Then, what is the new parliament? Who is the open parliament? Then, what is the parliament? Like, we are going to be the Supreme Court first time. Then பழைய பாராளுமன்றம் அது இப்ப ரன் ஆயிட்டு இருக்க பாராளுமன்றத்தை கட்டிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க தென் இப்ப புதுசா வரப்போற ஓபன் பண்ண போற பாராளுமன்றம் கட்டிறதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கிட்டாங்க தென் அந்த பாராளுமன்றத்தை கட்டிறதுக்கு அது இப்ப நம்ம ஏங்கிட்டு இருக்க பாராளுமன்றம் கரண்ட் பாராளுமன்றம் கட்டிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு லட்சம் செலவாச்சு அண்ட் இப்ப உருவாக்கிட்டு இருக்க பாராளுமன்றம் கட்டிறதுக்கு எவ்வளவு காசு செலவாச்சு அப்படின்றத பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம பழைய பாராளுமன்றத்தை வந்துட்டு யாரு கட்டினா அண்ட் இந்த பாராளுமன்றத்தை யாரு கட்டிட்டு இருக்கா அப்படின்ற ஐ மீன் The mind of architects behind those buildings. அதாவது அந்த பில்டிங்கை கட்டின ஆர்கிடெக்ட்ஸ் எந்த ஊருக்கா எந்த ஊரை சார்ந்தவங்க யார் அவங்க அப்படின்றத பார்க்க போறோம் அண்ட் அதே மாதிரி அவங்க வேற வேற என்னென்ன பில்டிங்ஸ்லாம் இந்தியாவில் கட்டிருக்காங்கன்ற பார்க்கலாம் ஏன் இந்தியா கேட் கூட அவங்க கட்டினதான்னு சொல்லலாம் ஸோ இந்த மாதிரி பல விஷயம் சொல்லணும்னு இந்த கன்னடம் பிக் பண்ணி வச்சிருக்கேன் இந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்க தெரிஞ்சுக்கலாம் ஸோ இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்துக்கும் குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் புது பார்லிமெண்ட் பில்டிங் கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க பாத்தீங்கன்னா இப்ப கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வெளியே வர போற பார்லிமெண்ட் பில்டிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐகானிக் பில்டிங்கா இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க ஒரு துடிப்பான சமூக ஒரு துடிப்பான டெமோக்ரஸியை காட்டுறதுக்கான ஒரு ஐகானிக் பில்டிங்கா இந்த பார்லிமெண்ட் பில்டிங் வழங்கும் அப்படின்றத சொல்றாங்க நான் 2022 இந்த வருஷத்துல வர போற இண்டிபெண்டன்ஸ் டேயோட வயசு என்ன பாத்தீங்கன்னா 75 ஆக்சுவலி பிளாட்டினம் ஜூப்ளி ஸோ அதை செலிப்ரேட் பண்றதுக்காக ஒரு நிமித்தமா கூட அவங்க அன்னைக்கு ஓபன் பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் இருந்து பார்க்கலாம் இப்போ நம்ம இயங்கிட்டு இருக்க பார்லிமெண்ட்டோட வயசு என்ன பார்த்தீங்கன்னா 95 வயசாச்சு ஸோ 95 வயசானால நிறைய கட்டிடம் ரொம்ப அடி வாங்கியிருக்கு அண்ட் இன்னும் நிறையா ஸ்பேஸ் எங்களுக்கு தேவைப்படுது இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க ஸோ இப்போ எலெக்ஷன் அதாவது நெக்ஸ்ட் டைம் எலெக்ஷன் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸ் யூபி அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே எம்பி சீட்ஸ் வந்து ரைஸ் பண்ண போகிறாங்க ஸோ ரைஸ் பண்ணால் சீட்டிங் பிரச்சனை இருக்கும் இல்லையா இப்போ நம்ம தமிழ்நாட்டிலாம் சீட் இன்க்ரீஸ் பண்ணல பட் ஆனால் யூபி அந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் வந்து இன்க்ரீஸ் பண்ண போகிறாங்க அப்படி சீட்ஸ் இன்க்ரீஸ் பண்ணும் போது இங்கே உட்கார கிட பஞ்சாயத்து வரும் இல்லையா ஸோ அதுக்காக ஒரு கண்டிஷன் ஓகே இப்போது இந்த பார்லிமெண்ட் பில்டிங் வந்து புதுசாக கட்டிகிட்ருக்க சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டில் கட்டிகிட்ருக்க பார்லிமெண்ட் எப்போ தான் ஓப்பன் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா இந்த மந்த் அதாவது இந்த இயர் August 2022 சொல்கிறாங்க பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா கம்பாரிசன் மாதிரி இருக்கும் ஸோ கரண்ட் பார்லிமெண்ட்டையும் தென் அடுத்ததாக சென்ட்ரல் விஸ்தா பார்லிமெண்ட்டும் கம்பேர் பண்ணி சொல்ல போகிறேன் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த பார்லிமெண்ட்டை எத்தனை வருஷத்தில் கட்டி முடிச்சாங்கன்னு பார்க்கலாம் இப்போ நம்ம இங்கிட்டு இருக்க கரண்ட் பார்லிமெண்ட்டை ஸோ நம்மளோட கரண்ட் பார்லிமெண்ட்டை கட்ட ஆரம்பிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 1921 அடிக்கல் எடுத்து வைக்கிறாரு ஸோ அடிக்கல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அந்த ஃபவுண்டேஷன் ஸ்டோனை யார் எடுத்து வச்சான்னு பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டியூக்கான அதாவது டியூக் ஆஃப் கர்னட் அதாவது விக்டோரியா மகாராணி இருக்காங்க இல்லையா அவங்களோட ஒரு பையன் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி ஆர்மி ஜென்ரலாக இருந்திருக்காரு அவர் தான் வந்து ஃபவுண்டேஷன் ஸ்டோன் எடுத்து வச்சிருக்காரு February 12, 1921 அப்போ தென் இந்த பில்டிங் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆனதான் சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்மளோட கரண்ட் பார்லிமெண்ட் பில்டிங்கை யார் ஓப்பன் பண்ணி வச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போ கவர்னர் ஜென்ரலாக இருந்த லார்ட் ஐர்வின் தான் ஓப்பன் பண்ணி வச்சிருக்காரு அதாவது 18 January 1927 அப்போ ஆல்ரைட் நம்ம அடிக்கல் எடுத்து வச்சது யார் பில்டிங் ஓப்பன் பண்ணி வச்சது யாரெல்லாம் பார்த்துட்டோம் இந்த பில்டிங் கட்டினதுக்கு காசு எவ்வளோ செலவாச்சு இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் யார் அந்த மற்ற விஷயத்தெல்லாம் இப்போ பார்க்கலாம் ஸோ இந்த பில்டிங்கோட ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரை சொல்கிறாங்க அதில் ஒருத்தரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வந்துட்டு பார்லிமெண்ட் கட்டுறதுக்கு மட்டும் ஆர்கிடெக்டாக இல்லை நம்மளோட இந்தியா கேட் இருக்கு இல்லையா ஸோ அதை கட்டுறதுக்குமே அவர் வந்து ஆர்கிடெக்டாக இருந்திருக்காரு அவரோட நேம் என்ன பார்த்தீங்கன்னா சர் எட்வின் லொச்சியான்ஸ் அதாவது இவர் பிரிட்டிஷ் பார்ன் ஒரு பர்சன் ஸோ இந்த மாதிரி மானுமெண்ட்ஸ் கிரியேட் பண்ணுறது நிறைய அவர் கிரியேட் பண்ணியிருக்காரு இந்தியாவில் சரி ஃப்ரான்ஸில் சரி இங்கிலாண்டில் சரி நிறைய இடத்துல கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு ஆல்ரெடி இப்போ அடுத்த ஆர்கிடெக்ட் இன்னொரு ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்க்கலாம் சார் ஹெர்பர்ட் பேக்கர் ஸோ இவர் வந்து நம்ம பார்லிமெண்ட் பில்டிங் கட்டுறதுக்கான ஒரு ஆர்கிடெக்டாக மட்டும் இல்லாமல் லண்டனில் இருக்க இந்தியா ஐ மீன் இந்தியா ஆஃபீஸ் இருக்கு இல்லையா ஸோ அதுலேயும் கட்டுறதுக்கு ஒரு ஆர்கிடெக்டாக இருந்திருக்காரு சார் ஹெர்பர்ட் பேக்கர் ஆல்ரெடி நம்ம சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டோட ஹெட் ஆர்கிடெக்ட் யாருன்றதை பார்க்கலாம் டாக்டர் நியூல் பட்டேல் ஸோ இந்தியாவில் வேறு என்னென்ன விஷயத்தை அவர் கன்சிடர் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா காசி விஸ்வநாதர் கோயிலோட ரீடெவலப்மெண்ட் இருக்கு இல்லையா ஸோ அதை அவர் பண்ணியிருக்காரு தென் மும்பை போர்ட்டோட காம்ப்ளெக்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அவர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கதா சொல்கிறாங்க ஐ மீன் அவர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணதான் சொல்கிறாங்க தென் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சபர்மதி ரிவர் ஃபவுண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்லேயும் இவர் தான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ண இவர் தான் ஆக்கியேட் பண்ணதாகவும் சொல்கிறாங்க ஓகே இப்போ நம்ம அடுத்த பட்ஜெட்டுக்கு வரலாம் இப்போ நம்ம கரண்ட் பார்லிமெண்ட் அண்ட் வரப்போகிற நியூ பார்லிமெண்ட் ஓகேவா
கைஸ், இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ல வந்துட்டு நம்ம பார்லிமெண்ட் பில்டிங் மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வரப்போகுதுன்னு இல்லை. ஸோ அதுக்குள்ள நிறைய பில்டிங்ஸும் வந்துட்டு கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வரப்போகுது. நான் எம்பிஸ்க்கு ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் ஆகி வரப்போகுதுன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதே மாதிரியும் வந்து பார்த்தீங்கன்னா பிரசிடெண்டாக இருக்கட்டும், வைஸ் பிரசிடெண்டாக இருக்கட்டும், பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் தங்குறதுக்கான ஒரு வீடு அதுக்குள்ளேயே வரப்போகுது. அதாவது இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்குள்ளேயே வரப்போகுது எல்லாமே. நாட் ஓன்லி ஃபார் பார்லிமெண்ட்டுக்கு வந்து பட்ஜெட் பார்த்தீங்கன்னா 13,450 crores. ஸோ பார்லிமெண்ட்டோட பட்ஜெட் மட்டும் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 862 crores சொல்கிறாங்க. ஸோ இந்த ஏழத்தை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா ப்ராஜெக்ட்ஸ் லிமிடெட். ஸோ இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டை கட்டுறதுக்கு 7 ஏழாதாரர்கள் இருந்ததாக சொல்கிறாங்க. அந்த ஏழாதாரர்கள் எல்லாத்தையும் முந்தி அடித்து இவர் நம்ம டாடா ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டு அந்த ப்ராஜெக்டை எடுத்ததாக சொல்கிறாங்க 861.90 crores. ஆல்ரைட், நம்ம கரண்ட் பார்லிமெண்ட்டோட காஸ்ட் எவ்வளோ ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 83 lakhs செலவானதாக சொல்கிறாங்க. எந்த வருஷத்துலனா 1921லேருந்து 1927 அந்த வருஷத்துக்குள்ளே செலவான காசு வந்து பார்த்தீங்கன்னா 83 lakhs பார்லிமெண்ட் பில்டிங்க்கு மட்டும். இப்போ எங்கே கேட்டிருக்க கரண்ட் பார்லிமெண்ட்டில் என்னென்ன விஷயங்கள்லாம் வந்துட்டு வரலாற்றில் வந்துட்டு பெரிய விஷயங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இதில் நம்ம சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஹால் இருக்குது இல்லையா, அதாவது நம்ம பார்லிமெண்ட்டில் இப்போ எங்கிட்டு இருக்க பார்லிமெண்ட்டில் இருக்க சென்ட்ரல் ஹாலில் தான் வந்துட்டு நமக்கு ஃப்ரீடம் கிடச்சிது. ஸோ அங்கே தான் வந்துட்டு பவர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. ஸோ அங்கே தான் வந்துட்டு நாங்கள் இந்தியா அவங்ககிட்ட ஒப்படைக்கிறோம் அப்படின்னு சொல்கிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்க பார்லிமெண்ட்டில் தான் அந்த ஒரு விஷயம் நடந்திருக்கு. ஒரு வரலாற்றில் ஒரு ஹிஸ்ட்ரி ஒரு நடந்திருக்கு அந்த இடம். செகண்ட் திங் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கு இல்லையா, ஸோ அதுவும் வந்துட்டு இங்கே தான், அதாவது பார்லிமெண்ட் பில்டிங் தான் ஃபஸ்ட்டு எங்கிட்டு இருந்திருக்கு. சுப்ரீம் கோர்ட் வந்துட்டு எந்த வளாகத்தில் இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து இப்போ இருக்க பார்லிமெண்ட்டுக்குள்ள சேம்பர் ஆஃப் பிரின்சஸ்ல நடந்துட்டு இருந்திருக்கு. அதுக்கப்புறமா மாற்றிருக்காங்க 1958. அதெல்லாம் சரிப்பா, இப்போ பவர்லாம் நம்ம கிட்டே கொடுத்துட்டு போகிறாங்கன்னா பிரிட்டிஷ்காரன் எதுக்கு நமக்கு பார்லிமெண்ட் கட்டி கொடுத்துட்டு போகணும் அப்படின்றது உங்களுக்கு தோணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு பார்லிமெண்ட் கட்டி கொடுத்துட்டு அவங்க விடுதலை கொடுத்துட்டு போகணும் அப்படின்றக்காக கட்டலை, அவங்க வந்துட்டு அவங்களுக்காக கட்டிக்கிட்ட விஷயம் தான் இப்போ இருக்க பார்லிமெண்ட். ஸோ பிரிட்டிஷர் எதுக்காக கட்டினாங்கன்னு பார்த்தீங்கன்னா இம்பீரியல் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்காக கட்டினது. ஸோ நம்ம அதை பார்லிமெண்ட்டை மாற்றி வச்சுக்கிட்டோம். நம்மளோட கரண்ட் பார்லிமெண்ட்டை கட்டுறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா 6 வருஷம் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா. பட் இப்போ உருவாகிட்டு இருக்க சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டில் இருக்க பார்லிமெண்ட் உருவாகிறதுக்கு எத்தனை வருஷம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கும் கம்மியாக, ஜஸ்ட் 22 months உருவானது அப்படின்னு உருவாக போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. April 23, 2020 அப்போ தான் வந்துட்டு அப்ரூவே ஆயிருக்கு. ஓகே, இந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டை அக்செப்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி. பட் 2022 2 வருஷத்துக்குள்ளே வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் முடிய போகுது, அது ஆகஸ்டுக்குள்ளே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மேபி இண்டிபெண்டன்ஸ் டே அப்போ ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். பட் ஐ நாட் ஷுர் அபவுட் தட். கட்டி முடிக்கிறதுக்கு இங்கே எவ்வளோ ஒர்க்கர்ஸ் வேலை பார்க்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 5,000 workers ஒர்க் பண்ணுறதா சொல்கிறாங்க. அதுவும் டே ஷிஃப்ட்டு நைட்டு ஷிஃப்ட்டுன்னு 2 ஷிஃப்டாக போட்டு ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க ஒர்க்கர்ஸ் வந்துட்டு. இப்போ நம்ம வந்துட்டு பழைய பார்லிமெண்ட் அண்ட் புது பார்லிமெண்ட் பற்றி கம்பாரிசன் பார்த்துட்டோம். இப்போ புது பார்லிமெண்ட்டுக்கு மட்டுமே இருக்க ஒரு தனி ஃபியூச்சர்ஸ் சிறப்பம்சம் என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். நான் அவன் சொல்ல மாந்துட்டேன், அதாவது சிறப்பம்சம்னு சொல்லும் போது ஞாபகம் வருது பார்லிமெண்ட் பில்டிங் மட்டும் தான் 2020 கட்டி முடிக்கிறதா சொல்கிறாங்க. சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டில் இருக்க எல்லா பில்டிங்குமே வந்துட்டு 2020 கட்டி முடிக்கிறதா அவங்க சொல்ல கிடையாது. ஓகேவா, பிகாஸ் எம்பிஸோட ஆஃபீஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 2024 அந்த காலகட்டத்தில் தான் ஓப்பன் பண்ணுறதா சொல்கிறாங்க. ஸோ எம்பியோட ஆஃபீஸை பேச வந்துட்டோம் இல்லையா, ஸோ அந்த டாபிக்கில் போயிடலாம். ஸோ எஸ் ஒவ்வொரு எம்பிஸ்க்கும் 40 square feet வந்துட்டு ஒரு ஆஃபீஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் பார்லிமெண்ட் அதாவது புது பார்லிமெண்ட் போகிறதுக்கு உங்களுக்கு வழி போட்டு கொடுக்குறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த வழி வந்து எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்ட் வழியாக நீங்கள் குடி உள்ள போய்க்கலாம் அந்த மாதிரி ஒரு செட்டப்பில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஸோ இது அடுத்த ஃபியூச்சர்ன்றது பார்க்கலாம். முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா எர்த்குவேக் சேஃபாக இருக்கும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. எர்த்குவேக் வந்தால் அது கொஞ்சம் பாதிப்பு இல்லாமல் இருக்க மாதிரி கட்டுறோம் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. தென் இப்போ சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்டில் கட்டிகிட்டு இருக்க எல்லா பில்டிங்ஸ்க்கும் வரலாம். ஸோ எல்லா பில்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா கேட் ஹைட்டோட கம்மியாக தான் கட்டிட்டு இருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கோட லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ராஜ்பாத்லேருந்து 3 kilometers உள்ளக்க போனது. இது ஒரு நேர் கோடாக போட்டுக்கோங்க, இந்தியா கேட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்பாத், தென் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் பில்டிங் இருக்க மாதிரி சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு சரியாக புரியணும் அப்படின்றதுக்காக நான் இமேஜ் இங்கே வைக்கிறேன். ஸோ அதனால் உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்றத ஸ்பீக் பண்ணிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்துட்டு பார்லிமெண்ட்டை மட்டும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணல, இப்போ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூடவே சேர்த்து நிறைய மரங்கள்லாம் வந்துட்டு பிளான் பண்ண போகிறதா சொல்கிறாங்க. ஸோ 1000+ மரங்கள் வந்துட்டு அங்கே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென் மோர் ஓவர் வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட் வந்துட்டு விசிட் பண்ணிக்கலாம். டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வசதியாக உட்காந்துக்கிற மாதிரி ஒரு 420+ benches ஸ்டோன் பெஞ்சஸ் போடுறதா சொல்கிறாங்க. தென் அடுத்ததாக என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா
இப்போ அவங்க கட்டிட்டு இருக்க வளாகம் வந்து பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள் பர்சன்ஸ் இருப்பாங்க பாத்தீங்களா. ஸோ அவங்களுக்குமே வந்தா யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்க மாதிரி எல்லா விஷயமே அங்க பண்ணிட்டு இருக்க மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்டோட சேஃப்டி எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, புயல் வந்தாலும் இடி வந்தாலும் மழை வந்தாலும் ஃபயர் நெருப்பு வந்தாலுமே வந்துட்டு எல்லாத்துலேயுமே தற்காத்துக்கிற மாதிரி சேஃப்டி மிஷர்ஸோட தான் கொண்டுட்டு வராங்க. லைக் ஸ்ட்ராங் வாட்டர் ட்ரைனேஜ் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர் ஃபைட்டிங் சிஸ்டம் இருக்கு, தென் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் யாரில் எவ்வளோ பொல்யூஷன் இருக்கு அப்படின்ற செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆம்பியன்ஸ், இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ப்ரோட்டோகால்ஸ் வந்துட்டு அவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஆல்ரெடி இப்போ சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட்னால வேறு என்ன நன்மை நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் பார்லிமெண்ட்டில் வந்துட்டு வேலை வாய்ப்பு, இப்போ இருக்க பார்லிமெண்ட்டில் வேலை வாய்ப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா 5000 நபர்களுக்கு மட்டும் இருக்க மாதிரி இருக்குது. பட் சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்ட் வரனால நிறைய புது பில்டிங்ஸ்லாம் வரப்போகுது, இன்னும் வேலை வாய்ப்பு வந்துட்டு அதிகரிக்க போதை பெற்றவங்க சொல்கிறாங்க. ஸோ 9000 பேருக்கு அங்கே வேலை வாய்ப்பு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது இன்னொரு 4000 பேர் எக்ஸ்ட்ரா அப்பாயிண்ட் பண்ணலாம். தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சில பேர்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் டெம்பரரி ஸ்டாஃப்ஸும் அப்பாயிண்ட் பண்ணலாம், பெர்மனன்ட் ஸ்டாஃப்ஸும் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி இப்போ நம்ம அடுத்த விஷயத்துக்கு வரலாம். ஸோ நம்ம முன்னாடி என்ன பார்த்தோம்னா, இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இத்தனை பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னா நிறைய பேர் அந்த சென்ட்ரல் விஸ்டா ப்ராஜெக்ட்ஸ்குள்ள வருவாங்க போவாங்க. லைக் நிறைய பேருக்கு ரெசிடென்ட்டே வந்துட்டு அங்கே உள்ளே அமைய போகுது. தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டூரிஸ்ட்டும் வர போகன்னு இருப்பாங்க. ஸோ ரெஸ்ட் ரூம்ஸ் நிறையாவது யூஸ் பண்ணுவாங்க. தென் தண்ணி செலவு அண்ட் பிளான்ட்டுக்கு முக்கியமாக சர்வ் பண்ணுறதுக்கு தண்ணி வேணும் கண்டிப்பாக. ஸோ அவங்க ஒரு நாளைக்கு எவ்வளோ லிட்டர் தண்ணி செலவு பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ டெல்லி முனிசிபல் கவுன்சில் வந்துட்டு ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி தரதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7818 கிலோ லிட்டர் பெர் டே தரதா சொல்லியிருக்காங்க. ஸோ தண்ணி இவ்வளோ செலவாகுதுன்னா இவ்வளோ லிட்டர் தண்ணியை வந்துட்டு மோட்டர் போட்டாலே வந்துட்டு கரண்ட் பில் பயங்கரமாக வந்துடும். ஸோ இது போக வந்துட்டு ஒவ்வொரு பில்டிங்லேயும் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏசிஸ் இருக்கும், லைட்ஸ் இருக்கும், நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும், நிறைய கேஜெட்ஸ் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் அவங்க எவ்வளோ பவர் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 73,440 கிலோ வாட்ஸ் பவர் வந்துட்டு அவங்களுக்கு செலவாகும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் வந்துட்டு தண்ணி செலவை கொஞ்சம் மிச்சப்படுத்தணும் அப்படின்றத நினச்சாங்களா என்ன நினச்சாங்கன்னு தெரில, அங்கே 9 சீவேஜ் பிளான் சிஸ்டம் செட் பண்ணியிருக்காங்க. சீவேஜ்னா லைக் வேஸ்ட் வாட்டரை திரும்ப ரீசைக்கிள் பண்ணுவாங்கள. ஸோ 9 பிளான்ட் வந்துட்டு ஆல் ஓவராக அந்த ப்ராஜெக்டில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ சீஸ் பற்றாக்குறையினால வந்துட்டு இவங்க எக்ஸ்டென்ஷன் படுத்ததும் ஒரு காரணம் சொன்னேன் இல்லையா. ஸோ பழைய இப்போ இயங்கிட்டு இருக்க ராஜ்யசபா லோக்சபாவில் எவ்வளோ சீட்ஸ் இருக்கு, சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டில் உருவாகிட்டு இருக்க பார்லிமெண்ட்டோட சீட்ஸ் எவ்வளோ இருக்கு அப்படின்ற பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லோக்சபா சீட்ஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது, தென் அடுத்ததாக ராஜ்யசபா சீட்ஸ் எவ்வளோலேருந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ லோக்சபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோட புது ப்ராஜெக்டில் 3 times பெருசாக்க போகிறதா சொல்கிறாங்க. தென் ராஜ்யசபா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறதோட புது ப்ராஜெக்டில் வெளியே வரும்போது 4 times பெருசாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இருக்க கரண்ட் லோக்சபாலேருந்து பார்த்தீங்கன்னா 552 பேர் வரைக்கும் உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இப்போ புதுசாக வரப்போகுது இல்லையா சென்ட்ரல் விஸ்தா ப்ராஜெக்டில் பார்லிமெண்ட்டு, அதில் எத்தனை பேருக்கு வந்து அங்கே அக்கோமடேட் பண்ணி உட்கார வைக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 876 பேரை உட்கார வைக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே மாதிரி ஜாயின்ட் செக்ஷன் எடுக்கும் இல்லையா ராஜ்யசபா லோக்சபாவில், அந்த மாதிரி இருக்கும்போது எத்தனை பேர் அக்கோமட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 1272 அந்த மாதிரி சொல்கிறாங்க. ராஜ்யசபாவுக்கு போகலாம், அங்கே அக்கோமடேஷன் சீட்ஸ் எவ்வளோ இருந்துச்சு அண்ட் எவ்வளோ ஆக போகுது, அதாவது எவ்வளோ இருக்குது எவ்வளோ ஆக போகுது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ கரண்ட்டாக எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 250 இருக்குது மெம்பர்ஸ் உட்காந்துக்கிற மாதிரி. இப்போ எவ்வளோக்கு அது எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா 400+ எக்ஸ்பேண்ட் ஆக போகுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அகைன் நம்ம கம்பேரிஷனுக்கு போகலாம், பழைய பார்லிமெண்ட்டுக்கும் புது பார்லிமெண்ட்டுக்கும். பழைய பார்லிமெண்ட்டோட பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபிகர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கும், அண்ட் இந்த பார்லிமெண்ட்டோட ஃபிகர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கல் ஷேப்பில் இருக்கும். பட் பழைய பார்லிமெண்ட்டுக்கும் புது பார்லிமெண்ட்டுக்கும் இருக்க ஒத்துமைன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே மேல் டாப்பில் வந்துட்டு நம்மளோட நேஷனல் எம்பலம் இருக்கும். டூரிஸ்ட்லாம் வந்துட்டு விசில் பண்ணலாம் சொல்லியாச்சு. ஸோ அங்கே பார்க்கிங் ஃபெசிலிட்டிஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். 50 buses நிப்பாட்டிக்கலாம் சொல்கிறாங்க. அது போக அட் அ டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 vehicles நிப்பாட்டிக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. 13,450 crore செலவு பண்ணதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கணக்கு அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோஸ் போட நோட்டிஃபிகேஷன் சேரும். அண்ட் இன்னொரு திங், முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதே வீடியோ கண்டென்ட் இங்கிலீஷில் மேக் பண்ண போகிறேன். அது நீங்கள் பார்க்கணும்னா கீழே இருக்க லிங்க்கை ப்ரெஸ் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. அது திஸ் வீடியோ அது இங்கிலீஷ்னே போட்டு நான் டைட்டில் வைக்கிறேன். அண்டு நான் தமிழியன் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இருந்தாங்கன்னா நீங்கள் இந்த இங்கிலீஷ் வீடியோவை ஷேர் பண்ணலாம். ஸோ டேக் கேர், பை பை, சி யூ நெக்ஸ்ட் வீடியோ.